We thank God for His word. தேவனுடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். He has been sending His word in order to wake us up out of our spiritual slumber. நம்முடைய ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து நம்மை எழுப்பும்படியாக தேவன் தன் வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். God has been speaking to us over a period of time. The greatest need in our lives for faith that will bring us into ascendancy in the Lord. கர்த்தருக்குள்ளாக இருக்கிற உயரத்திற்கு வரும்படியாக நமக்கு தேவைப்படுகிறதான மிகப்பெரிய விசுவாசத்தை குறித்து தேவன் நம்மோடு கூட சில காலங்களாக பேசிக்கொண்டு வருகிறார். There are many things we heard concerning the need for true faith in these end times. இந்த கடைசி காலங்களிலே மிகப்பெரிய விசுவாசத்தை உண்மையான விசுவாசத்தை குறித்து பல காரியங்கள் உண்டு. And it's my prayer again that the words that God is speaking may not fall into ears which are deaf. தேவன் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள் கேளாத காதுகளிலே விழக்கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். But we may have hearing ears to hear what the Spirit is saying to the church. ஆனால் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேட்பதற்கு நமக்கு கேட்கக்கூடிய காதுகள் இருக்க வேண்டும். We heard that faith brings us into oneness with His purpose. விசுவாசமானது தேவனுடைய நோக்கத்தோடு கூட ஒருமைப்படுத்துகிறது என்று கேட்டோம். Faith brings us into oneness with God's method. விசுவாசமானது தேவனுடைய வழிமுறையோடு கூட ஒருமைப்படுத்துகிறது. God faith brings us into oneness with God's means. தேவனுடைய ஊடகத்தோடு கூட விசுவாசம் ஒருமைப்படுத்துகிறது. Faith brings us into oneness with God's time. தேவ நேரத்தோடு கூட விசுவாசம் நம்மை ஒருமைப்படுத்துகிறது. Faith brings us into oneness with God's basis of working, which is the power of His resurrection. வல்லமையோடு கூட விசுவாசமானது நம்மை ஒருமைப்படுத்துகிறது. We heard our God is a living God. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று கேட்டோம். You know, there are many things God has been speaking to us and encouraging us, and my prayer is that we may be available for that work of the Spirit in our own lives. தேவன் பல காரியங்களை பேசி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் காத்திருந்து ஆயத்தப்படுவோம். அப்படியாகவே நான் ஜெபிக்கிறேன். We heard that our God is a living God. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று கேட்டோம். Our knowledge of the Lord ஒரு to be a living knowledge. நம்முடைய தேவ அறிவும் ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டும். We also heard His word is a living word. அவருடைய வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை என்று நாம் கேட்டோம். You know, and we heard from the book of Hebrews chapter 4. நாலாம் அதிகாரத்திலிருந்து கேட்டோம். Moving on quickly as there are several things to share today, God willing. பல காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். You know, we saw from verse 12, for the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit and of the joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவாக்குகிறதாயும். Verse 13, neither is here is there any creation that is not manifest in His sight, but all things are naked and open under the eyes of Him with whom we have to do. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 13 வசனம். So we thank God for what God spoke to us. தேவன் நமக்கு பேசிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். It is with the living God we have to do. நாம் ஜீவனுள்ள தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Neither is there any creation that is not manifest in His presence. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. But all things are naked. அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாயிருக்கிறது. And open to His eyes. அவருடைய கண்களுக்கு நிர்வாணமாயிருக்கிறது. With whom we have to do. அவரோடு கூட நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Oh, what a tremendous word. என்ன ஒரு ஒரு அற்புதமான வார்த்தை இது. What a fearful word that is. நம்மை பயம் கொள்ள செய்கிறதான வார்த்தையாக இது இருக்கிறது. You know, so may God help us. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Our God is a living God. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். That which is hidden in the eyes of man, from the eyes of man, are all open and naked with this God with whom we have to do, is what the Hebrew writer is saying. நாம் யாரோடு கூட கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமோ அவருடைய கண்கள் சகலத்தையும் பார்க்கிறது. மனிதனுடைய கண்களுக்கு மறைவான எல்லா காரியங்களும் தேவனுக்கு முன்பாக மேலும் வார்த்தையானது ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கிறது. And we heard that this is key to faith. இதுதான் விசுவாசத்தின் சாவி என்று கேட்டோம். Or key to faith. விசுவாசத்தின் திறவுகோல் என்று நாம் கேட்டோம். Yes. The key to faith. Or a key to faith. விசுவாசத்தின் திறவுகோல் என்று நாம் இதை கேட்டோம்.
And we heard very clearly, it is in this realm we find the confusion. Because there is an overlaying of things. The soul over the spirit, and therefore we find confusion in our lives. We heard very clearly. We heard that the children of Israel failed because they never allowed the word to bring that separation between the soul and the spirit. இஸ்ரவேல் புத்திரர்கள் ஆவிக்கும் ஆத்மாவையும் பிரிக்கும்படியாக வார்த்தையை அவர்கள் அனுமதியாதபடியினால் அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள் என்று கேட்டோம். The self-conscious life, அவருடைய சுய தேவையான அந்த வாழ்வு, that was not willing to give place for that God conscious life. அந்த தேவ உணர்வுள்ள வாழ்க்கைக்கு அது இடம் கொடுக்கவில்லை. But they allowed that soul life to overlay over the things of God. And therefore they lived in a state of confusion. And they failed to enter in. We also heard when the things were favorable, they had such a zeal and desire to follow after God. But when situations arose, then we see that they weren't very happy. We know that they heard the word of God. We read in the book of Deuteronomy chapter 8. Let me just turn to that for a moment. Yes, we know that scripture, but for the sake of many young ones. Yes. It says here in verse 2, and thou shalt remember all the day which the Lord thy God led thee these 40 years in the wilderness to humble thee, to prove thee, to know what was in thine heart, whether thou wouldest keep his commandments or not. உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ மாட்டாயோ என்று அவனை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் What was in your heart? உன் இருதயத்தில் என்ன? To separate things in your heart from yourself unto the things which are of God. Again verse 3. And he humbled thee and suffered thee to hunger, fed thee with manna, which thou knewest not, neither did thy fathers know, that he might make thee know that man doth not live by bread only, but by every word. Hallelujah. But by every word that proceedeth out of the mouth of the Lord doth man live. He says that he was speaking to them these long years, that they may hear and they may obey. They may submit to God. Allow the soul to be separated from that which is of the spirit. That they may come into faith. That they may learn to live by the word. But they did not. What a tragedy that is, brothers and sisters. That's what we read in God's word. For the word of God is quick. For the word of God had no place to work in them. All they wanted was to get some food and clothing and protection and covering and blessing from God. That's all they needed. They didn't learn to live by the word in their lives. Now we heard also last week, seek ye first the kingdom. That means, let go the self and its ambitions. As we heard last week, many accept the Lord.
thinking that that is seeking the kingdom. அதுதான் தேவராஜ்யத்தை தேடுதல் என்று நினைக்கிறார்கள். And everything else will be added. மற்றெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று நினைக்கிறார்கள். And they get upset. அவர்கள் அறுத்து அழைக்கிறார்கள். Because when they do not get those things they desire for in their வாழ்க்கையிலே அவர்கள் விரும்பிய காரியம் கிடைக்காத பொழுது அவர்கள் அதிருப்தி அடைகிறார்கள். They feel why God is not adding these things to my life. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இதை ஏன் கூட்டி கொடுக்கவில்லை என்று நினைக்கிறார்கள். So we thank God for the clarity that God has brought into our நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த தெளிவான வசனத்திற்கு நன்றி செலுத்துவோம். And it's my prayer again as we move on தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். As God will help us to move on தேவன் நமக்கு உதவி செய்வார் தொடர்ந்து தியானிக்க. We have to deal with this mixture நமக்குள்ளாக இருக்கிற அந்த கலப்படத்தை நாம் சரி செய்ய வேண்டும். It is only God's word that can get down into the very realm where it originates. எங்கிருந்து இந்த கலப்படம் புறப்படுகிறதோ தேவனுடைய வார்த்தை மாத்திரமே அங்கு சென்று நமக்கு அதை சரி செய்ய முடியும். So as we heard, the key to faith is this dividing of soul and the spirit. ஆகவே ஆவியையும் ஆத்மாவையும் பிரிப்பதுதான் விசுவாசத்தின் திறவுகோல் என்று கேட்டோம். And we heard God's interest becoming in a positive and predominant in our நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியங்கள் முதன்மையாகவும் பிரதானமாகவும் மாறுகிறது. That can only happen அது எப்பொழுது நடக்கும் எனில் when we would allow the word to cut asunder and separate the soul from the spirit. வார்த்தையானது ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்க நாம் அனுமதிக்கும் போது மாத்திரமே அது நடக்கும். You know, and we saw the example of Joshua and Caleb. அங்க யோசுவாவும் காலேபின் உதாரணத்தை கேட்டோம். You know, eventually they possessed the land because they had that faith in their hearts and allowed the word to increase that faith in their day to day life. அவர்கள் அனுதின வாழ்க்கையிலே விசுவாசத்தை கொண்டிருந்தார்கள், அதை வளரச் செய்தார்கள். ஆகையால் அவர்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். Yes, now, you know, I would like to move on today. As I was meditating upon this word, you know, I could have just moved on. But the Lord wanted me to stay put on a particular thing today. And that's really, the Lord has been working that out in my own spirit. And therefore, I'm not just moving further, but I would like to bring certain things little more clear to our hearts today. ஆகவே நம்முடைய இதயத்திற்கு சில காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். As we read the book of Hebrews chapter 4. எபிரேயர் 4 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது yes we immediately are struck with this burden. நாம் உடனடியாக இந்த பாரத்தை நாம் பெறுகிறோம். You know we read here the burden of the Hebrew writer himself that they did not enter into God's rest. தேவனுடைய இளைப்பாறுதலை அவர்கள் பிரவேசிக்கவில்லை என்கிற பாரத்தை நாம் வாசிக்கிறோம். Yes, that's what we see here. இதைதான் நாம் இப்பொழுது வாசிக்கிறோம். Let us therefore fear lest a promise being left us entering into his rest any of you should seem to come short of it. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க வேண்டும். 4 அதிகாரம் 1 வசனம். You know the Holy Spirit expresses here ஆவியானவர் சொல்லுகிறார் through the writer of the Hebrews ஆசியர் மூலமாக that the children of Israel could not enter into the rest because they had no faith. அவர்கள் விசுவாசம் இல்லாதபடியினாலே அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியவில்லை. They did not have faith to enter into the rest. அந்த இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கு ஏதுவான விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. And at last could not enter into the land of promise. அதற்கப்புறமாக இறுதியாக அந்த வாக்குத்தத்த தேசத்திலும் பிரவேசிக்கவில்லை. These are two different things. இது இரண்டு காரியங்களாகும். Entering into rest is one thing. இளைப்பாறுதலை பிரவேசிப்பது ஒரு காரியம். Entering into the promise is another thing. வாக்குத்தத்த தேசத்திலே பிரவேசிப்பது இன்னொரு காரியம். If you do not enter into your rest, இளைப்பாறுதலை நீங்கள் பிரவேசிக்கவில்லை என்றால் you do not enter into the land of promise as well. வாக்குத்தத்த தேசத்திலும் பிரவேசிக்க முடியாது. So may God help us to see it. இதை பார்க்க தேவன் உதவி செய்யட்டும். And the Hebrew writer makes it very clear. எபிரேயர் ஆசியர் தெளிவாக இதை சொல்கிறார். All right, I'm not getting into all that right now. அதில் நான் செல்லவில்லை. But we see here. ஆனால் நாம் இங்கு பார்க்கிறோம். That because they did not allow the word to separate
அவர்கள் வார்த்தையை பிரிக்க அனுமதியாதிருந்ததினால் Because they didn't receive the word and mix it with faith, they could not enter into rest. And thereafter, they could not enter into the land as well. You know, and this is very important, brothers and sisters. You know, all through the years of Joshua and Caleb, Right from the time that God spoke to them, the land that God has promised to them, remember, Joshua and Caleb entered into a rest in their hearts. If God permits and time permits, we will see that later on. You know, but the important thing is allowing the word to come into and do that great work within their hearts. Now, the last two verses of chapter 3 again tells us, yes, God's judgments and warning against those who live in unbelief. To whom swear he that they should not enter into his rest, but to them that believed not? So we see that they could not enter in because of unbelief. You know, so we see very clearly that these once could not enter in. Those Israelites in the days of Joshua, those who entered into the promised land, and those who failed to enter into the promised land because of unbelief, you know, these two companies, they are types and shadows of the greater company of the Church of Jesus Christ, who are destined to enter into God's promised land. The fullness of the Spirit. So, I would like to say these two companies are today upon the earth now. And maybe that these two companies are also amongst us in these days. So may God help us to be available to the Holy Spirit. You know, and even so it is today. Who, like the unbelieving Jews, will fail to receive the fullness in Christ Jesus. For one reason, because of their unbelief, because they will not allow God's word to divide between the soul and the spirit, which is key to faith in their lives. Yes. As I said, these two companies would be seen in the world out there, in the church world, and also they could be amongst us as well. Though we have been hearing God's word for many years. Yes. I would like to ask us one thing. Is the word of God bringing a hardness in us? Or is it bringing a dividing and a bringing in a new faith into our hearts? And I would like to openly declare today to God's people, nothing that God ever spoke has failed to come to pass. And I would like to say that again. Nothing that God ever spoke has failed to come to pass.
His word has always been true. அவருடைய வார்த்தை எப்பொழுதும் சத்தியமாகவே இருக்கிறது. And therefore, my brothers and sisters, ஆண்டவரே தேவ ஜனங்களே, it is a terrible sin. ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பாவம். And insult to God. தேவனை அவமானப்படுத்துகிற ஒரு காரியம். And to God's character. தேவனுடைய தன்மைகளுக்கும். To doubt the promises of God he has given to his church. சபைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படுத்துவது இப்படி ஒரு காரியமாகும். I would say that again. மறுபடியும் சொல்கிறேன். Therefore it is a terrible sin. இது ஒரு பயங்கரமான ஒரு பாவம். And an assault or sorry an insult to God and his character. தேவனை நிந்திப்பதாக இருக்கும். இது தேவனுடைய தன்மையை அவமானப்படுத்துவதாக இருக்கும். To doubt his promises he has given to his church. தன்னுடைய சபைக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படுத்துவது சந்தேகப்படுவது அப்படி. And I would like to add further. மேலும் நான் சொல்கிறேன். This is one sin. இந்த ஒரு பாவம் that is guaranteed to keep the people of God from entering into the precious promises of God. தேவனுடைய விலையேறப்பட்ட வாக்குத்தத்தத்திலிருந்து நம்மை நிறுத்துவதற்கு இது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும். I would say that again. மறுபடியும் சொல்கிறேன். It is this one sin. இந்த ஒரு பாவம் தான் that is guaranteed to keep God's people from entering into the precious promises. தேவனுடைய ஜனங்கள் அந்த வாக்குத்தத்த தேசத்திலே பிரவேசியாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையும். Those promises given by his word and by the spirit. ஆவியினாலுடைய வார்த்தையினாலும் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள். And I would like to add on further. நான் சொல்கிறேன். Our failures. நம்முடைய தோல்விகளோ. Our shortcomings. குறைபாடோ. Our inabilities. முடியாத தன்மையோ. Are not mentioned as reasons in the book of Hebrews chapter 4. இதிலே 4 அதிகாரத்திலே காரணங்களாக கொடுக்கப்படவில்லை. They have not been given as reasons why they missed the fullness of Christ in their lives. அவருடைய வாழ்க்கையின் கிறிஸ்துவின் முழுநிறைவை அடைவதற்கு தடையாக இருந்தது இவைகள் என்று சொல்லவில்லை. And I would like to say that again. மறுபடியும் நான் சொல்கிறேன். It was not their failures. அவருடைய தோல்விகளோ. Nor their shortcomings. அவருடைய குறைபாடுகளோ. Nor their inabilities. அவருடைய முடியாத தன்மையோ. Are mentioned as reasons why they forfeited the promise of God in their lives. அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெறாமல் இருந்ததற்கு இவைகள்தான் காரணம் என்று சொல்லப்படவில்லை. And relatively I would like to say it is not our failures, it is not going to be our shortcomings but and our inabilities, they are not going to be the reasons why we shall miss God's purpose being fulfilled in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் நிறைவேறாமல் இருப்பதற்கு இவைகள் காரணமாக அமைய போவதில்லை. The one thing, ஒரு காரியம், the one thing and the warning of God is ஒரே ஒரு தேவ எச்சரிப்பு என்னவென்றால் that we strongly read in the book of Hebrews. எபிரேயர்களே நாம் மிக பலமாக வாசிக்கிறோம். In this portion is இந்த வேத பகுதியிலே their unbelief. அது அவிசுவாசம் தான். Unbelief. அவிசுவாசம். Amen. 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 Unbelief. அவிசுவாசம் தான். Their unbelief made them to forfeit the promise of God in their lives. அவருடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் கொண்டிருந்தபடியால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இழந்து போனார்கள். It's not their failures, it's their shortcomings, அவருடைய தோல்விகளோ, their inabilities, but அவருடைய குறைபாடுகளோ, அவர்களுடைய முடியாத தன்மையோ அல்ல. Unbelief ruled their hearts. அவருடைய இதயத்திலே அவிசுவாசம் ஆளுகை செய்தது. That word that was coming into them, அவர்களுக்கு வந்த அந்த வார்த்தை, they were not willing to accept it in faith. விசுவாசத்தினால் அதை பெற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்தார்கள். That word had the power to sift between the soul and the spirit. They did not allow that. ஆவிய மாத்துமாவியும் உருவ குத்துகிறதான வார்த்தையை அவர்கள் அனுமதிக்கவில்லை. And as a result of that, what happened was there was a mixture within them. அதன் விளைவாக அவர்களுக்குள்ளாக ஒரு the soul dominated continually in their hearts. அவருடைய ஆத்மா தொடர்ந்து இருதயத்தை மேற்கொண்டது. Unbelief. அவிசுவாசம். That was the cause. அதுதான் காரணம். That they forfeited the great promise of God. தேவனுடைய மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை அவர்கள் இழந்துவிட்டார்கள். And I want to say in this end times. இந்த கடைசி காலங்களிலும் கூட. It would be the same reason. இதே காரணம் தான் நமக்கு இருக்க போகிறது. That is what the Hebrew writer is saying. இதே தான் எபிரேயர் இவர் சொல்கிறார். He is saying to the New Testament church. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவர் சொல்கிறார். New Testament Hebrew churches. புதிய ஏற்பாட்டு எபிரேய சபைகளுக்கு சொல்கிறார். That you will forfeit God's purpose. தேவனுடைய வாக்குத்தத்தை இழந்து போவீர்கள். For one reason. ஒரே ஒரு காரணம் தான். The same reason that they forfeited. அவர்கள் எந்த காரணத்தில் இருந்தார்களோ அதே காரணம் தான்.
May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Let's honor God's word, brothers and sisters. தேவனுடைய வார்த்தையை நாம் கனப்படுத்துவோம் தேவ ஜனங்களே. And we know that. நமக்கு தெரியும். What that unbelief and avishwasam enna endru did in their lives and avargal vaakku enna seidhathu unbelief began to grow day after day over naalum avishwasam valarndathu instead of faith growing in them avargalukkulaga vishwasam valarvadhukku badhaaga unbelief began to take root avishwasam avishwasam avargalukkulaga veer kondathu yes because they continually rejected the word enendral devudeya vaarthaiye thodarndhu avargal niragarikar all these days ithanai naalkalaga I made thee to humble ungalai thaalmai paduthinen sirumai paduthinen I wanted to show what is inside of you ungalukkulaga irukkiravadai kaanvikka naan virumbinen but you refused to accept what I showed ana naan kaanvitha bodhu adai neengal maruthu vittirgal you blamed moses neengal moseyai you may blame my servant என்னுடைய ஊழியக்காரனை நீங்கள் பழி சொன்னீர்கள் but you are not willing to see why I send a word such as that through my servant moses என்னுடைய ஊழியக்காரன் மோசேயின் மூலமாக அந்த வார்த்தையை ஏன் நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்தீர்கள் why did I do that ஏன் அதை நான் செய்தேன் to show you உங்களுக்கு காண்பிக்கும் விதமாக உங்கள் இதயத்திலே காண்பிக்க the law was given to you உங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது you know to show you உங்களுக்கு காண்பிக்கும் விதமாக I send forth my word. என்னுடைய வார்த்தையை நான் அனுப்பினேன். From time to time. ஒவ்வொரு நேரமும். With one intention. ஒரே நோக்கம்தான். To humble. உங்களை தாழ்மைப்படுத்த. That you may humble. நீங்கள் தாழ்மைப்படும்படியாக. And see for yourself. உங்களுக்கென்றே நீங்கள் பார்க்கும்படியாக. What is within you. உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை காண்பதற்காக. That may produce faith. உங்களுக்கு விசுவாசம் தேவை. And obedience in your heart. அந்த கீழ்ப்படிதல் தேவை என்பதை அறியும்படியாக. You never wanted to give up your soul. உங்களுடைய ஆத்துமாவை விளக்கும்படியாக. That you may learn. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக. Man shall not live by bread alone. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. That man shall not live alone by physical needs being met in your life. அவனுடைய சரீர தேவைகள் சந்திக்கப்படுவதனால் மாத்திரமல்ல. That bread doesn't mean only the physical bread that we eat, but it means everything that is physical in one's life. நம்முடைய வாழ்க்கை சரீரத்துக்கு தேவையான எல்லா காரியத்தையும் இது குறிக்கிறது. அது அப்பத்தை மாத்திரமல்ல. But man shall by every word that God speaks. தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் Brothers and sisters, it's time for the church of Jesus Christ to realize and the saints who know that they're called to be part of this bride to realize that we need to live by the word in every area of our life. ஆகவே ஆவிக்குரிய மனவாட்டியாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் உணர வேண்டிய வேளை வந்துவிட்டது. தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பிழைப்போம் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. Yes. Yes. Unbelief. அவிசுவாசம் began to grow and take root in their lives. அவருடைய வாழ்க்கையிலே வளர்ந்து வேர் கொள்ள ஆரம்பித்தது. Faith. விசுவாசம் was rejected. நிராகரிக்கப்பட்டது. Yes, they rejected the word. அவர்கள் வார்த்தையை அவர்கள் நிராகரித்தனர். Faith cometh by hearing the word. விசுவாசம் கேள்வினாலே வருகிறது. You know, by obeying the word வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால் வருகிறது சப்மிட்டிங் ourselves to the word வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதனால் சமர்ப்பணம் செய்வதனால் வருகிறது the word to do that work அந்த வார்த்தை அனுமதிக்கும் பொழுது வருகிறது hearing god's word தேவ வார்த்தையை கேட்பது hearing the gospel of jesus christ சுவிசேஷத்தை கேட்பது and even acting upon in a measure ஒரு அளவு நாம் செயல்படுவது is not enough in our life நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானதல்ல it's not enough அது போதுமானதல்ல We must go much beyond that, brothers and sisters. அதற்கு மேலாக நாம் போக வேண்டும் என் தேவ ஜனங்களே. You know, and we see therefore the example of Israel. ஆகவே இஸ்ரவேலுடைய உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். I would like to come back to one or two things there. ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். You know, God had not had changed his mind concerning Israel as we read chapter 14 of Numbers. என்னாகமம் 14-ல வாசிக்கிறோம் தேவன் தன்னுடைய சிந்தையை இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை மாற்றவில்லை என்று நாம் பார்க்கிறோம். After they hardened and tempted God so many times the Lord said they will not enter in now பலமுறை தேவனை அவர்கள் சோதித்து அவர்கள் தூண்டியதினால் அவர் சொல்கிறார் கடைசியாக என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று You know, God had come to a place where He had changed His mind. தேவன் தன்னுடைய இருதயத்தை மாற்றிய நிலைமைக்கு வந்துவிட்டார். Remember, saints of God. என் தேவ ஜனங்களே. God can change His mind concerning you and me. உங்களையும் என்னையும் பொறுத்தவரையில் தேவன் தன் இருதயத்தை மாற்றலாம். Concerning you and me. உங்களையும் என்னையும் பொறுத்தவரையிலே.
தேவன் தன் இருதயத்தை மாற்றலாம் ஆப் அவர் மேர பாரே மே பிரபு பதல் சக்தா ஹை But God will not change his mind concerning his church. தன்னுடைய சபையை பொறுத்தவரை தேவன் தன் இருதயத்தை மாற்ற மாட்டார். God never changes plan concerning Israel, but God changes plan concerning the rebellious house of Israel. இஸ்ரவேலர்களை பொறுத்தவரையிலே தேவன் தன் இருதயத்தை மாற்ற மாட்டார். ஆனால் முரட்டாட்டமான இஸ்ரவேலர் வீட்டை குறித்து தேவன் தன் இருதயத்தை மாற்றுவார். Amen. Amen. Now that's a great warning for God's people. ஆகவே தேவ ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு. This is what Paul was writing to the Hebrew believers. இதே தான் எபிரேய விசுவாசிகளுக்கு. God has not changed his plan for his church that he loved and gave himself for. It will never be changed, but God's mind could be changed about you because you have no faith but unbelief growing in you. எந்த சபைக்காக தேவன் தன்னுடைய உயிரை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அந்த சபையை குறித்து தன்னுடைய நோக்கத்தை அவர் மாற்ற மாட்டார். ஆனால் நீங்களும் நானும் நாம் இருதய கடினமாக அவிசுவாசமாக இருந்தால் நம்மை குறித்து அவருடைய சிந்தையை மாற்றுவார். So may God help us to settle this truth within our hearts. ஆகவே நம்முடைய இருதயத்தில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வோம். You know, it's not like you know that because we love the doctrine, we love this word, we are in part of this church, and so you know we will somehow make it to the end. That's not the way it is. ஆகவே நாம் சத்தியத்தை நேசிக்கிறோம், உபதேசத்தை நேசிக்கிறோம், நாம் அன்பு செலுத்துகிறோம், இந்த சபையிலே பங்காக இருக்கிறோம், ஆகவே நாம் இந்த இறுதியில் வருவோம் என்பது அல்ல. You know, let's just turn to the book of Numbers chapter 14. நம் எண்ணாகமம் 14 அதிகாரம். Yes. Now God has changed his mind as we read chapter 13. 13 அதிகாரம் chapter 13 we see the change of mind and we see again in chapter 14 something more 13 ல தேவனுடைய சிந்தை மாறி விட்டது 14 ல மீண்டும் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம் the mind of god that is changed தேவனுடைய சிந்தை மாறி விட்டது பார்க்கிறோம் 13 ல yes and then we in chapter 14 அதற்கு அப்புறமாக 14 அதிகாரம் and verse 40 40 வசனம் the lord it was told to them not to go but they said they will go அவர்களுக்கு போக வேண்டாம் என்று சொல்லப்பட்டது ஆனால் அவர்கள் சொன்னார்கள் போவோம் என்று and they rose up early in the morning and get them up into the top of the mountain saying lo we be here and will go up unto the place which the lord hath promised for we have sinned அதிகாலமே அவர்கள் எழுந்து நாங்கள் பாவம் செய்தோம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் And Moses said, Wherefore now do ye transgress the commandment of the Lord, but it shall not prosper. மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறது என்ன அது உங்களுக்கு வாய்க்காது என்றார் Do not go not up, for the Lord is not among you, that ye be not smitten before your enemies. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறி அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள் கர்த்தர் உங்கள் நடுவில் இரார் This is what Moses spoke to them. இதுதான் மோசே அவர்களுக்கு சொன்னது. This was the word of the Lord to these people. இந்த ஜனங்களுக்கு தேவ வார்த்தையாக இருந்தது. But what happened then? ஆனால் அவங்களுக்கு என்ன நேர்ந்தது? But the people were stubborn. ஆனால் தேவ ஜனங்கள் just as they would not listen to the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஏற்காமல் மனக்கடினமாக இருந்தார்கள். Now they would not even listen to God's rebuke. இப்பொழுது தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கும் அவர்கள் கேட்கவில்லை. They do not listen to God's promise, number one. ஒரு காரியம் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கும் But now when the word of correction and rebuke came, even that they will not hear. தேவனுடைய கண்டிதத்தின் வார்த்தையும் அவர்களை மாற்றக்கூடிய வார்த்தை வந்தபொழுதும் கூட அவர்கள் அதை கேட்கவில்லை. What a tragedy that is. என்ன ஒரு வேதனையான காரியம் இது. Can that happen with us? நமக்கு இது நேரிட கூடுமோ? What do you think? என்ன நினைக்கிறீர்கள்? We not only want to hear God's word தேவ வார்த்தையை நாம் கேட்க மட்டும் விரும்பவில்லை and his promises அவருடைய வாக்குத்தத்தம் and obey that அதை நாம் கீழ்ப்படியதை allow that to work in us நமக்குள்ளாக அதை அனுமதித்து we don't do that இது நமக்கு தெரியும் and then அதற்கப்புறமாக when a god word of correction came அதற்கப்புறம் தேவனுடைய கண்டிதத்தின் வார்த்தை a word of rebuke came from the lord தேவனிடத்திலிருந்து நம்மை மாற்ற செய்கிற வார்த்தை வரும் பொழுது we do not even accept that அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை What a
terrible state that is. என்ன ஒரு வேதனையான ஒரு நிலைமை அது. And that's where many many believers are found today. அங்கதான் பல விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். And so they tried to go up now. ஆகவே அவர்கள் மலை உச்சியில் ஏற துணிந்தார்கள். And press into the land of promise. அவர்கள் வாக்குத்தத்த தேசத்தில் பிரவேசிக்க விரும்பினார்கள். How will they do that? எப்படி அவர்கள் செய்ய முடியும்? On their own accord. தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி. With their own strength. தங்களுடைய சொந்த பலத்தின்படி. You know, this is something that we need to ponder over. இந்த ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். செலா. தியானம் செய்ய வேண்டும். Ponder over. அமைதியாக தியானம் செய்யுங்கள். Neither the promise they will accept. அந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. Nor will the correction and rebuke that God will bring upon them in his own love over them they will not accept. தேவன் தன் அன்பின் நிமித்தமாக அவர்களை சீர்திருத்திய வார்த்தைகளை அனுப்பியது போலதும் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. That's what exactly that happened here. அதுதான் இங்கு நடந்தது. Yes. And the warning was given to them. அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கப்பட்டது. The Amalekites and the Canaanites are there. அமலேக்கிரும் கானானிக்கிரும் கானானேயரும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. The Lord will not be with you. தேவன் உங்களோடு இராது. So we read in verse 45, then the Amalekites came down and the Canaanites which dwelt in that hill and smote them and discomfited them even unto அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையில இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர் மட்டும் துரத்தினார்கள். And also the word of God says that the Amalekites and the Canaanites came down and smote them and threw them out of the land. அந்த தேசத்திலிருந்து அவர்களை துரத்தி விட்டார்கள். And so it is today. ஆகவே இப்படியாகவும் இன்று when we go in our strength. நம்மளுடைய பலத்தில் நாம் சென்றால் go according to our record. நம்மளுடைய சொந்த விருப்பத்தின்படி சென்றால் and enter into the things which are ordained by God. தேவனால் நியமிக்கப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நாம் நுழைந்தால் in our strength. நம்மளுடைய பலத்திலே in our way. நம்மளுடைய வழியிலே in our record. நம்மளுடைய சிந்தையின்படி these are things that we also will face in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நாமும் சந்திப்போம். Not the word of God. தேவனுடைய வார்த்தை அல்ல. Not the work of God. தேவனுடைய கிரியை அல்ல. Not the spirit of God. தேவனுடைய ஆவி இல்லாமல். But their own accord. அவர்களுடைய சொந்த சிந்தையின்படி சென்றார்கள். You know, and in their own strength. அவர்களுடைய சொந்த பலத்தின்படி சென்றார்கள். You know, and it is today the same thing with us as well, brothers and sisters. நம்மோடு கூடவும் காரியங்கள் இப்பொழுதும் இப்படியாகவே. You know, those who refuse to take the land of promise. அந்த வாக்குத்தத்த தேசத்தை பிரவேசிக்க மறுக்கிறவர்கள் in God's way, தேவனுடைய வழியிலே those who refuse to take in or to enter into the land of promise in God's way, தேவனுடைய வழியிலே வாக்குத்தத்த தேசத்திலே பிரவேசிக்க மறுக்கிறவர்கள் no those who refuse நிராகரிக்கிறவர்கள் ஜோ கர்னே के लिए refuse करता है தேவனுடைய வழியிலே அந்த வாக்குத்தத்த தேசத்திலே பிரவேசிக்க மறுக்கிறவர்கள் உங்க ஜீவன் மே பி ஏ ஹோ அவருடைய வாழ்க்கையிலும் இதுவே நடக்கும். எஸ் we refuse to take it in God's way. தேவனுடைய வழியிலிருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ள மறுக்கிறோம். And then we want to take it on in our way. We want to enter there in my way, our way. அதற்கப்புறமாக என்னுடைய வழியிலே அங்கு பிரவேசிக்க முயற்சி செய்கிறோம். We cannot enter. அப்படியாக நாம் பிரவேசிக்க முடியாது. This is another lesson we learned from the book of Hebrews chapter 4. எபிரேயர் 4 அதிகாரத்தில் இந்த ஒரு பாடத்தையும் நாம் படிக்கிறோம். We cannot come into the land of promise to the fullness to the part of that glorious bride our way. நம்முடைய வழியில் மூலமாக our way. அந்த வாக்குத்தத்த தேசத்திலே in our strength. நம்முடைய பலத்தில் அல்ல. It is not possible. அது முடியவே முடியாது. That's where the word has to separate us. இங்குதான் வார்த்தை நம்மை பிரிக்க வேண்டும். From the realm of the soul and the realm of the into the realm of the spirit. ஆவியின் மண்டலத்திலிருந்தும் ஆத்ம மண்டலத்திலிருந்தும் வார்த்தை நம்மை பிரிக்க வேண்டும். Yes. But they refused. ஆனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள். To go in God's way. தேவ வழியிலே செல்ல மறுத்து விட்டார்கள். They refused to hear the voice of the spirit. ஆவியின் சத்தத்தை கேட்க மறுத்து விட்டார்கள். They refused to listen to the voice of the spirit. To bring that Adamic nature to an end. அந்த ஆதாமின் சுபாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள். Yes. They did not listen to the voice of the spirit to bring the natural man, the soul man to an end. அந்த சுபாவ மனிதனுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஆவியானவரின் சத்தத்தை கேட்க மறுத்து விட்டார்கள்.
that they may enter into the fullness in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக முழு நிறைவை அடையும்படியாக. Yes. You know, and so what we see here. ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம்? I'm burdened to explain that a little more. இன்னும் நான் கொஞ்சம் விளக்குகிறேன். You know, the moment they sensed. அவர்கள் அறிந்த அந்த கணத்திலே. They are missing what God had called them. தேவன் தங்களுக்கு கொடுத்த காரியத்தை நாங்கள் இழந்து போக போகிறோம் என்ற நிலையிலே. A sudden sense came to them. அவர்களுக்கு ஒரு உணர்வு வந்தது. That now they should do something about இதை குறித்து நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று They are going to miss it out. அவர்கள் இழக்கப் போகிறார்கள் என்று நினைத்தார்கள். Something that God had called them, they're going to miss out completely. முழுமையாக தேவன் அளித்த காரியத்திலிருந்து இழக்கப் போகிறோம் என்று நினைத்தார்கள். So they attempt to go into those things in their way. ஆகவே தங்கள் வழியிலே அந்த காரியத்தை பெற முயற்சித்தார்கள். Yes, they attempt to go into the promised land their way. அவர்களுடைய வழியிலே வாக்குத்தத்த தேசத்திலே பிரவேசிக்க முயற்சித்தார்கள். They attempt to go into the holy things of God with a natural mind. அந்த சுபாவ சிந்தையோடு கூட தேவனுடைய பரிசுத்த காரியங்களிலே நுழைய முயற்சித்தார்கள். They want to move in there with a natural strength. அவர்களுடைய சொந்த பலத்தோடு கூட அந்த காரியங்களிலே முயற்சித்தார்கள். It was stopped by God. அது தேவனால் நிறுத்தப்பட்டது. It was stopped by God. தேவனால் நிறுத்தப்பட்டது. And I want to say one thing. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். There is no shortcut for you and for me. உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு குறுக்குவழியும் இல்லை. Other than the word coming in separating. வார்த்தையானது வந்து பிரிக்காத வரையிலே எந்த ஒரு குறுக்குவழியும் அல்ல. There is no shortcut for us, brothers and sisters. தேவ ஜனங்களே நமக்கு குறுக்கு பாதை இல்லை. Even when we feel that I miss God's opportunities in my life. என் வாழ்க்கையிலே தேவனுடைய சந்தர்ப்பத்தை நான் இழந்து விட்டேன் என்று உணர்ந்தாலும் கூட I did not respond to God the way I should have responded. தேவனுக்கு எப்படி பிரதியுத்தரம் அளிக்க வேண்டுமோ அப்படி நான் செய்யவில்லை என்று உணர்ந்தாலும் I have missed God in many places in my life. என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை பல இடங்களிலே இழந்து விட்டேன். Brothers and sisters, there is no shortcut for us. தேவ ஜனங்களே அப்படி இருந்தாலும் கூட நமக்கு குறுக்கு வழி இல்லை. The only place where we ought to be seen is in the place of true repentance. உண்மையான மனந்திரும்பல் மூலமே நாம் அந்த இடத்திற்கு வர முடியும். You know, it's not, you know, that I'm going to be strong. நான் பலமாக இருக்க போகிறேன் என்பது அல்ல. You know, I'm going to be more attending the Bible studies. நான் இன்னும் வேத கூடி அதிகமாக செய்ய போகிறேன். You know, I'm going to do this. நான் இதை செய்ய போகிறேன். I'm going to do that. நான் அதை செய்ய போகிறேன். What is necessary? ஆனால் தேவை என்ன? It is to go back to God. தேவனுக்கு மறுபடியும் செல்ல வேண்டும். Go back to God. மறுபடியும் தேவனிடத்தில் செல்ல வேண்டும். And tell God. தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். Where we have deviated. நாம் எங்கே Where we have really made mistakes. எங்கே நாம் உண்மையாகவே தவறு செய்தோம். We need to go down. நாம் தாழ்மையாக செல்ல வேண்டும். Go down. இன்னும் அதிகமாக கீழ் இறங்க வேண்டும். Humble ourselves. நம்மை நாமே தாழ்மைப்படுத்த வேண்டும். And tell Lord. தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். This is what my heart is. தேவனே இதுதான் என் இருதயம். This is why I did that. இதற்காக தான் இப்படி செய்தேன். This is where I failed you Lord. இதற்காக தான் நான் தோல்வியடைந்தேன். There is no hodgepodge work. அப்படியாக அந்த There is no superficial work. எந்த ஒரு மேம்போக்கான காரியமும் அல்ல. There is no dubbing the wall with whitewash edo suvargalai velli adikkira karyam alla no superficial work endha oru meembokana karyamum alla that you are daubed with you know whitewash the flood will bring it down the word of god appadiyaga neengal velli adithirgal endral peruvellam alindu andha suvarai alithu podum that house will not stand andha veedu nilaikkadhu dear brothers and sisters en deva janangale let me say this with all my heart en mulai hrudayathodu kuda to myself and to you all enakkum ungalkkum sollugiren this is god's word idhu deva vaarthai suddenly they sense sidirendru avargal unandargal that they're missing avargal ilandu poigirargal yeah they're going to miss something idha orna ilakku they realize their shortcomings failures thangudaiya thirambalgalai avishwasathargalai unandargal unwillingness to take heed to god's word deva vaarthaiyai avargal yerka maruthargal you know they were not willing to go through the way of god devudaiya valiyile sella avargal maruthu vittargal Yes, but they went in their own strength. அவர்கள் தங்களுடைய சொந்த பலத்திலே சென்றார்கள். And I want to say to all of us. ஆகவே எல்லோருக்கும் சொல்கிறேன். May God give us that heart of humility. அந்த தாழ்மையான இதயத்தை தேவன் நமக்கு கொடுக்கட்டும். Wherein we will really humble and go to God. தேவனிடத்தில் உண்மையான தாழ்மையோடு கூட சென்றோம். And seek him with all our hearts. நம்மளே அவருடைய முழு இதயத்தோடு அவரை தேடுவோம். And he will show us the way. அவர் நிச்சயமாக வழியை காண்பிப்பார். He will show us the way of restoration. மறுபடியும் நிலைபெறக்கூடிய வழியை நிச்சயமாய் நமக்கு காண்பிப்பார். But we cannot go in our strength. ஆனால் நம் பலத்திலே செல்ல கூடாது. It is not our resolve. இது நம்மளுடைய தீர்மானம் அல்ல. But it is his way that we must honor avarude valiyai than nam ganam seiya vendum I can make many resolves in my heart enude irudhayathile pala thirmanangalai nam seiyalam
But Anal, the important thing is his way in my life. அவருடைய வழி என்னுடைய வாழ்விலே. But we see in the word of God here the Amalekites and the Canaanites. மேலும் கானானியர்கள். The Amalekites is a type of the flesh. அமலேக்கியர்கள் மாம்சத்தை குறிக்கிறார்கள். No. Translate what I say. The Amalekites, they are a type of the flesh. அமலேக்கியர்கள் மாம்சத்தை குறிக்கிறார்கள். Yes. And the Canaanites கானானியர்கள் is a type of satanic powers. சாத்தானுடைய வல்லமை சக்திகளை குறிக்கிறார்கள். Yes. So we see the Amalekites, a type of the flesh. ஆகவே அமலேக்கியர்கள் மாம்சத்தின் மாதிரி. And the Canaanites, a type of the satanic powers. கானானியர்கள் சாத்தானுடைய அந்தகார சக்திகள். You know, they defeated these people. அவைகள் இந்த ஜனங்களை தோற்கடித்தார்கள். And do defeat them even God's people today. இன்றும் கூட தேவ ஜனங்களை அவர்கள் தோற்கடிக்கிறார்கள். Yes, the flesh. இந்த மாம்சம். And the powers of darkness. அந்த அந்தகாரத்தின் சக்திகள். Together will defeat us. இரண்டும் சேர்ந்து நம்மை தோற்கடிக்கும். And we will not be able to enter in. நாம் பிரவேசிக்க கூடாமல் போவோம். God will not allow. தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். Because the flesh and the powers of darkness themselves will hold us back and we will not be able to enter in. ஏனென்றால் அந்த மாம்சமும் அந்த அந்தகார சக்திகளும் இரண்டும் சேர்ந்து நம்மை பிடித்து தடுத்து நிறுத்தும். நாம் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போவோம். As in the days of Moses. மோசேயின் காலத்தில் நடந்தது போல. Even so it is today, saints of God. இன்றும் கூட அப்படியாகவே இருக்கிறது தேவ ஜனங்களே. You know the word that was preached to them. அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையானது. Did not profit them. அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. Because ஏனென்றால் it was not mixed with faith as we read. நாம் வாசித்தது போல விசுவாசத்தை கொண்டு அவர்கள் கலக்கவில்லை. To them who heard it. அவர்கள் அதை கேட்டவர்கள். Amen. கேட்டவர்கள் யாரோ? Not those who did not hear. கேட்காதவர்கள் அல்ல. Those who heard it. கேட்டவர்கள். They did not mix it with faith. அதை விசுவாசத்தோடு கூட கலக்கவில்லை. Yes. ஆமாம். And so it is today, brothers and sisters. ஆகவே இன்றும் இப்படியாகவே இது காணப்படுகிறது. The hearts of carnal men. அந்த மாம்ச சிந்தையின் மனிதனுடைய இதயம். The hearts of carnal men. அந்த மாம்ச சிந்தை மனிதனுடைய இதயம். Full of unbelief. அவிசுவாசத்தினால் நிறைந்து. Do not profit. அது பிரயோஜனத்தை தராது. From either the word of promise. வாக்குத்தத்தையோ. Or the word of rebuke. கண்டிதத்தின் வார்த்தையையோ அது ஏற்றுக்கொள்ளாது. Both listen very carefully. இரண்டையுமே. And even so it is today. இன்றும் இப்படியாகவே இருக்கிறது. The hearts of carnal men. அந்த மாம்ச மனிதனுடைய இருதயங்கள். Full of unbelief. அது அவிசுவாசத்தினால் இருக்கிறது. Do not profit from either the word of promise or the word of correction. வாக்குத்தத்த வார்த்தையோ அந்த கண்டிதத்தின் வார்த்தையோ அவர்களுக்கு பிரயோஜனத்தையே கொடுக்காது. Yes. They do not profit. அதிலிருந்து அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. They have no profit from the word of promise. வாக்குத்தத்த வார்த்தையிலிருந்து ஒரு பிரயோஜனமோ. Nor from the word of correction. கண்டிதத்தின் வார்த்தையிலிருந்து ஒரு பிரயோஜனமோ எதுவுமே இருக்காது. Now that's a great and a terrible thing. இதுதான் ஒரு மிகப்பெரிய வேதனை. That could happen to any one of us. நம்மில் யாருக்கும் இது நடக்கலாம். Amen. 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 Let's receive God's word. ஆகவே தேவ வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லாவித ஜாக்கிரதையோடும் கூட ஏற்றுக்கொள்வோம். Yes. Because ஏனென்றால் they did not mix faith with that when they heard that word. அந்த வார்த்தையை கேட்டபொழுது அவர்கள் விசுவாசத்தை கொண்டு கலக்கவில்லை. The word of correction. அந்த கண்டிதத்தின் வார்த்தை. Remember needs to be received with faith in my life. அதுவும் கூட விசுவாசத்தோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். God's words of correction must be received with faith. தேவன் நம்மை மாற்றக்கூடிய அந்த வார்த்தை சீர்திருத்தத்தின் வார்த்தையை நாம் not with contention. எந்த ஒரு போராட்டத்தோடு கூட அல்ல. Not with arguments. எந்த ஒரு விவாதத்தோடும் கூட அல்ல. Not with murmurings. முறுமுறுப்போடு கூட அல்ல. How often we see Israel received God's word with murmurings in their lives. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு அதிகமாக முறுமுறுப்போடு கூட தேவனை கேட்டார்கள். And that word did not profit them. அதனால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தது. Amen. Amen. And do you think it's not happening with God's Israel today? தேவனுடைய இஸ்ரவேலர்களுக்கு இது இன்று நடக்கவில்லை என்று நினைக்கிறீர்கள்? I'm not talking about the Israel in the Middle East. I'm talking about the Israel seated here. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற இஸ்ரவேலர்களை குறித்து பேசவில்லை. இங்கு அமர்ந்திருக்கிறதான இஸ்ரவேலர்களை குறித்து நான் பேசுகிறேன். Oh may God help us brothers and sisters. என் தேவ ஜனங்களே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். This is God's word. இது தேவ வசனம்.
And I would like to say, as we have been hearing the morning devotions, I urge you, brothers and sisters, in the love of God, to hear the morning devotions. It will strengthen you, stir you, and it will bring you to repentance in your heart. ஆகவே நாம் அனுதினமும் கேட்கிற தியானத்தை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். அது உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை எழுப்பும், உங்களை மனந்திருப்புதலுக்கு. God is indeed blowing his trumpet in amongst his people. தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே தேவன் தன்னுடைய எக்காள துணியை ஊதுகிறார். God is calling his people to listen to his present word and his voice in his hour to bring us into the fulfillment of God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் இடமாக தேவன் தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய ஜனங்களின் மத்தியிலே துணித்துக் கொண்டிருக்கிறார். That word was shared about 25, 30 years ago, but that word is so true for even these times in which we are living. அந்த வார்த்தையானது 25, 30 வருடங்களுக்கு முன்பாக சொன்னாலும் இப்பொழுது தேவனுடைய ஜனங்களுக்கு மிக உண்மையாக இருக்கிறது. Oh, may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Many get offended at the word. தேவ வார்த்தையினால் பலர் இடரல் அடைகிறார்கள். Whether it is the promise or is the word of correction or rebuke from God. அது தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, அது அவர்களை மாற்றக்கூடிய தீர்மானத்தின் வார்த்தையாக இருந்தாலும் சரி, trying to fulfill the promises of God by natural strength. ஆகையால் நம்மளுடைய சுபாவ பலத்தினால் அதை நாம் அடைய முடியாது. You know, trying to fulfill the promises of God by cunning of man's mind. தேவனுடைய மனிதனுடைய சிந்தையின் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற முடியாது. That is not the answer. அது That is not the answer. அது விடை அல்ல. The answer is not that we can do with our natural strength or natural thinking. நம்மளுடைய சொந்த யோசிப்பினாலும் சொந்த பலத்தினாலும் நாம் அடைவோம் என்பது காரியம் அல்ல. There must come an end to the strength of man. மனிதனுடைய பலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வர வேண்டும். You know, that is what we read about entering into rest. இதை தான் இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பது என்பதாகும். You know, that's what it speaks about. இதுதான் அதை குறித்து அது பேசுகிறது. Coming to an end of man's strength is where we enter into that rest in God. மனிதனுடைய பலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் பொழுது நாம் தேவனுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்போம். That is very important, saints of God. என் தேவஜனங்களே, இது மிக முக்கியம். It is only by faith. இது விசுவாசத்தின் மூலமாக மாத்திரமே. It is by trusting in God. தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதனால் மாத்திரமே. It is by leaning on him. தேவன் மேல் சார்ந்திருப்பதனால் மாத்திரமே. And that work of God within our being. நமக்குள்ளாக தேவனுடைய கிரியை நடப்பதனால் மாத்திரமே. Hearing God by the Spirit. ஆவியினால் தேவனை கேட்பதனால் மாத்திரமே. It is so important in this hour in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நொடிப்பொழுதிலே இது மிக முக்கியமாக இருக்கிறது. As we heard. நாம் கேட்டது போல. It's very important. இது மிக மிக முக்கியம். We heard last Sunday. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்டோம். How often our natural mind would like to define the things of God. தேவனுடைய காரியங்களை நம்முடைய சுபாவ சிந்தையானது எப்படி அது வகையறுக்கிறது என்று பார்க்கிறோம். Not allowing the word of God to define things in our lives. நம்முடைய காரியங்களை தேவனுடைய வார்த்தையானது வந்து வரையறுக்க நாம் அனுமதிக்கிறதில்லை. We do not allow the word of God to define between the soul and spirit. ஆவியையும் ஆத்மாவையும் பிரிப்பதற்கு தேவ வார்த்தையை நாம் அனுமதிக்கிறதில்லை. But our mind comes. ஆனால் நம்முடைய மனது வருகிறது. You know, it's our mind that defines. நம்முடைய மனது தான் காரியத்தை வரையறுக்கிறது. Have you seen that? இதை நாம் பார்த்திருக்கிறோமா? Our mind is able to define God's word. தேவ வார்த்தையை நம்மளே மனதானது பகுத்தறிகிறது. Do you know that? உங்களுக்கு தெரியுமா அது? Instead of the word of God, தேவ வார்த்தைக்கு பதிலாக defining between the soul and the spirit, ஆவியையும் ஆத்மாவையும் தேவ வார்த்தை வந்து பிரிப்பதற்கு பதிலாக, yes, our soul, நம்முடைய ஆத்மா, our natural mind, நம்முடைய சுபாவ மனது, that begins to divide between soul and the spirit. அது ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்க ஆரம்பிக்கிறது. And begin to divide the word of God. தேவ வார்த்தையும் வரையறுக்க ஆரம்பிக்கிறது. That's a dangerous trend. அது ஒரு பயங்கரமான காரியம். We see. ஆபத்தான வழி. Not only today. இன்று மாத்திரமல்ல. Even in the days of the apostle Paul. Apostle Paul காலத்திலும் இது நடந்தது. Now listen very carefully. இப்பொழுது கவனமாய் கேளுங்கள்.
The Holy Spirit and the Parishuddha Aviyanavar is the interpreter of the word of God. Deva vaarthaiyai vilakkugiravar avare. This is one thing I want to touch a bit today. I don't know how much time do I have. இந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று தெரியவில்லை. Jesus, you know, first of all, the Holy Spirit is the interpreter of the scriptures. பரிசுத்த ஆவியானவர் தான் வேதத்தை விளக்க கூடியவர். Yes. Holy Spirit is the interpreter of God's word. தேவ வார்த்தையின் விளக்கத்தை தருகிறவர் ஆவியானவர் தான். And Jesus Christ is the interpretation of the scripture. வேத வார்த்தையின் விளக்கம் யாரை குறித்து பேசப்படுகிறதோ அது இயேசு கிறிஸ்துவானவர். Amen. Jesus Christ is the interpretation of the scripture. அந்த வேத வார்த்தையின் விளக்கம் இயேசு கிறிஸ்து. From cover to cover. ஒவ்வொரு பக்கத்திலும் it speaks about the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்தே அது பேசுகிறது. In types and shadows in the old covenant. பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டமாகவும் மறைமுகமாகவும். And then he came in the flesh and we read all about him in the New Testament. அதற்கப்புறமாக மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை. So Jesus Christ is the interpretation of the Bible. ஆகவே இயேசு கிறிஸ்து தான் அந்த வேதத்தினுடைய விளக்கம். The Holy Spirit is the interpreter of the scripture. அந்த வேதத்தை விளக்க கூடியவர் ஆவியானவர் தான். Now when we turn to the book of 1 Corinthians, I just shared this perhaps on Wednesday, I think. முதங்கிழமை இதை நான் பகிர்ந்து கொண்டேன். In our university gathering. நம்முடைய யுனிவர்சிட்டி கூடுகையிலே. Yeah, 1 Corinthians chapter 1, chapter 2, sorry. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம். Chapter 2. In the letter of Paul to the Corinthians, the first letter. கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்திலே பவுல் ஆனவர் எழுதினார். You know, we read like this. இப்படியாக நான் வாசிக்கிறேன். To save time, I'm going verse 13 straight away. இரண்டாம் அதிகாரம் 13 ஆம் வசனம். You know, which things also we speak, not in the words which man's wisdom teacheth, but which the Holy Ghost teacheth, comparing spiritual things with spiritual. அவைகளை நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். Yes. All right. I would like to read from maybe one or two translations. ஒரு சில மொழியாக்கங்கள். I will read NLT translation. When we tell you these things, we do not use words that come from human wisdom. Instead, we speak words given to us by the Spirit, using Spirit's words to explain spiritual truths. But people who are in spiritual can't receive these truths from God's Spirit. It all sounds foolish to them and they can't understand it. For only those who are spiritual can understand what the Spirit means. Those who are spiritual can evaluate all things, but they themselves cannot be evaluated by others. And it goes on. Now, I would like to also read from J.B. Phillips' translation, which is... J.B. Phillips' Moliyakathayum Vasikkiren. Yes. It gives a wonderful... insight into that word. இது ஒரு அழகான அர்த்தத்தை நமக்கு தருகிறது. It is these things that we talk about, not using the expressions of human intellect. மனித ஞானத்தை கொண்டு நாங்கள் பேசவில்லை. It is these things that we talk about, not using the expressions of human intellect. நாங்கள் பேசுகிற காரியங்கள் மனித ஞானத்தை கொண்டு பேசவில்லை. But those which the Holy Ghost teaches us. ஆனால் ஆவியானவர் என்ன போதிக்கிறாரோ அதையே நாம் பேசுகிறோம். Explaining things to those who are spiritual. ஆவிக்குரியவர்களுக்கு காரியங்களை விளக்கி காண்பிக்கிறோம். In other words, இன்னொரு வார்த்தையிலே what it would mean in the original is, அந்த மூல பாஷையில் என்ன அர்த்தம் எனில், spiritual things with spiritual words. ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய வார்த்தைகளினாலே. Yes. Interpreting spiritual things to spiritual men.
ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய மனிதனுக்கு விளக்குகிறோம். Yes. So we see a Paul saying very clearly that not words of man's wisdom. ஆகவே மனித ஞானம் போதிக்கிற வார்த்தை அல்ல என்று பவுல் தெளிவாக சொல்கிறார். But you know, as it says, it is these things that we talk about, not using the expressions of intellect, human intellect. மனித ஞானம் போதிக்கிற வார்த்தை அல்ல என்று பவுல் சொல்கிறார். But those which the Holy Spirit teaches us, ஆவியானவர் என்ன போதிக்கிறாரோ அந்த வார்த்தை, explaining to those who are spiritual, ஆவிக்குரியவர்களாக இருக்கிறவர்களுக்கு அதை நாங்கள் விளக்குகிறோம் என்று சொல்கிறார். Amen. Amen. What we have been revealed by the Spirit, எங்களுக்கு ஆவியினால் என்ன கொடுக்கப்பட்டதோ, we shared with this with those who are spiritual, ஆவிக்குரியவர்களுக்கு அதை நாங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். Amen. Amen. Not which man's wisdom teacheth, மனித ஞானம் போதிக்கிற வார்த்தை அல்ல, but which the Spirit teacheth, ஆவியானவர் போதிக்கிறது, combining spiritual things with spiritual words, ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய வார்த்தைகளினால் நாங்கள் காண்பிக்கிறோம். You know, as the translation of J.B. Phillips says, J.B. Phillips மொழியாக்கம் இப்படி சொல்கிறது, spiritual things to spiritual men, ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய மனிதனுக்கு. So what Paul says here is, ஆகவே இங்கே பவுல் என்ன சொல்கிறார், which things also we speak not in words which man's wisdom teaches, மனித ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினால் நாங்கள் பேசவில்லை, but which the Spirit teaches, ஆனால் ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளை, interpreting spiritual things to spiritual men, ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய மனிதனுக்கு விளக்குகிறோம். How important that is in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். It definitely affirms a wonderful principle we see in God's word. முக்கியமான நீதியே தேவ வசனத்திலே நமக்கு இது காண்பிக்கிறது. That is, அது என்னவெனில், that the Holy Spirit is the interpreter. ஆவியானவர் தான் விளக்கக்கூடியவர், வேறு யாரும் அல்ல. The Holy Spirit is the interpreter. ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். That is what Paul is saying here, but which the Holy Spirit teacheth. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகள் என்று சொல்கிறார். Yes. Amen. What the Holy Spirit is teaching us, interpreting and showing us, that by the help of the Spirit we are bringing to you who are spiritual men. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எந்த காரியத்தை விளக்கி காண்பிக்கிறாரோ அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களுடைய ஆவி. In other words, Paul says we cannot have our own interpretations. இன்னொரு வார்த்தையிலே நாங்கள் சொந்தமாக எதுவும் பேச முடியாது, விளக்க முடியாது என்று சொல்கிறார். We cannot have our own interpretations. எங்களுடைய சொந்த விளக்கம் என்று ஒன்றும் அல்ல என்று சொல்கிறார். The interpreter is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தான் விளக்கக்கூடியவர் என்று சொல்கிறார். We cannot define the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் வரையறுக்க முடியாது. We cannot have our own interpretation. நம்முடைய சொந்த வியாக்கியானத்தை நாம் கொண்டிருக்க முடியாது. But ஆனால் the Holy Spirit. ஆவியானவர், you know, and to whom did Paul write this? யாருக்கு இதை எழுதினார் தெரியுமா? To the Corinthian church. கொரிந்திய சபைக்கு எழுதினார். What kind of church that was? அது எந்த விதமான ஒரு சபை? The Lord used Paul himself to lay the foundations for that church. பவுலானவர் தாமே அந்த சபையினுடைய அஸ்திபாரத்தை போட்டவர். Yes. Amen. Amen. And what kind of church that was? அது எப்படிப்பட்ட ஒரு சபை தெரியுமா? And why Paul had to say this to them? ஏன் அதை அவர்களுக்கு பவுல் சொல்ல வேண்டும்? They were genuinely born again. அவர்கள் உண்மையாக மறுபடியும் பிறந்தவர்கள் தான். They were baptized. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். They were filled with the Holy Spirit. பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பெற்றவர்கள். And there was abundance of the manifestation of the gifts of the Spirit in that church. அந்த சபையிலே ஆவியினுடைய வரங்கள் மிகப்பெரிய அளவில் கிரியை செய்து கொண்டிருந்தது. Tongues, அன்னிய பாஷை, healings, வரங்கள், and several other gifts were in manifestation in the church in Corinth. குணமாக்கும் வல்லமை, அப்படி பல வரங்கள் அந்த கொரிந்திய சபையிலே செயல்பட்டு கொண்டிருந்தது. And yet Paul had to say to them, I could not speak unto you as what? இருந்தாலும் பவுலானவர் சொல்கிறார், உங்களோடு கூட ஆவிக்குரியவர்கள் என்று என்னால் பேச முடியாது. Chapter 3 and verse 1. மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன். And I, brethren, could not speak unto you as unto spiritual, but as unto carnal. சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் பேச வேண்டியதாயிற்று. To the Pentecostal church realm, things that the highest in the Lord, because they are baptized and baptized in the Holy Spirit, have the gifts of the Spirit, many
you know, Pentecostal charismatic churches, they think they come to the highest in God. But Paul says, you have all this manifestation in the midst of you, but I could not speak to you as unto spiritual men, speaking spiritual things. What a tragedy that was. இன்றே பெந்தகோஸ்தைக்காரர்களும் ஆவியிலே வரங்களை கிரியை செய்யும் நினைக்கிறார்கள். ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வரங்களை செயல்படுத்துவதனால் தேவனுக்குள்ளாக மிகப்பெரிய இடத்தில் வந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கு பவுல் சொல்கிறார், இந்த ஆவிக்குரிய சபை கொரிந்திய சபை இவைகளை செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். People get upset with us because we tell this truth. And this truth applies to us as well. This applies to everybody. Yes. Even though these things are essentially the marks of the presence of the Holy Spirit's activities in the church. சபையிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்பதற்கு இந்த காரியங்கள் ஒரு அடையாளமாக இருந்தாலும் கூட, what happened to them was, அவர்களுக்கு என்ன நடந்தது என்றால், they were using them carnally. அவைகளை அவர்கள் மாம்ச பிரகாரமாக மாம்ச ரீதியாக பயன்படுத்தினார்கள். Amen. Undoubtedly, these are the manifestations of the Holy Spirit. சந்தேகத்திற்கிடமில்லாமல் இவைகள் பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம் தான். Yes. But they were using them carnally. வரங்களை அவர்கள் மாம்ச ரீதியாக உபயோகப்படுத்தினார்கள். They were all displaying the gifts and taking credit for their carnal man. தங்களுடைய பெயரை பெரிதுபடுத்துவதற்காக வரங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். மாம்ச மனிதனை அவர்கள் பெரிதுபடுத்துவதற்காக பயன்படுத்தினார்கள். Yes. You know, this is the only church concerning which Paul speaks so much about the gifts, isn't it? இந்த ஒரு சபையில்தான் வரங்களை குறித்து பவுலானவர் அதிகம் பேசுகிறார். The most about the spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை குறித்து பவுல் அதிகமாக இந்த சபைக்கு பேசுகிறார். And that is the church where most of carnality was evident as well. அந்த சபையில் தான் மாம்சமரகானமான காரியங்கள் வெளிப்படையாக அதிகமாகவும் தெரிந்தது. Have you seen that? இதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? I wish God's people all over may be able to see this truth. இந்த சத்தியத்தை தேவ ஜனங்கள் எல்லாரும் பார்க்க. In the New Testament epistles, இந்த புதிய ஏற்பாட்டின் நிருபங்களிலே, where the letters were written to different churches, பல சபைகளுக்கு நிருபங்கள் எழுதப்பட்டிருந்தது. It's only that the church of Corinth, you know, only in that letter we find all the manifestations of the gifts very clearly mentioned. ஆனால் இந்த கொரிந்திய சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் மாத்திரம்தான் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அதிகமாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. Yes. And it is to that church, அந்த சபைக்கு தான், Paul had to say, பவுல் சொல்ல வேண்டியிருந்தது, that you are mostly carnal. நீங்கள் அதிகமாக மாம்சமாக இருக்கிறீர்கள். ஆவிக்குரியவர்களாக இல்லை. What a condition that. என்ன ஒரு நிலைமை இது? But that was it. ஆனால் அது அப்படிதான் இருந்தது. And it's not therefore that we don't need the gifts of the Holy Spirit. Don't misunderstand. ஆகவே ஆவியின் வரங்கள் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். And we see that they were not really open for the things of the Spirit to get down into that carnal nature and divide. They were not open for that. ஆகவே இந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் அந்த வார்த்தையானது அவர்களுக்குள்ளாக பிரவேசித்து அந்த பிரிவை கொண்டு வருவதற்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள். அவர்கள் திறந்திருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். The Bible is the Holy Spirit's book. பரிசுத்த வேதாகமம் ஆவியானவருடைய புத்தகமாகும். Bible is not a man's book. பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை. The scripture is not a man's scripture. பரிசுத்த வேதாகமம் மனிதனுடைய புத்தகம் அல்ல. Yes, it is God's. இது தேவனுடைய புத்தகம். It is not your book and my book. இது உங்களுடைய புத்தகமோ என்னுடைய புத்தகமோ அல்ல. It is God's word. இது தேவ வார்த்தை. We
We have the scriptures. நமக்கு வேதம் இருக்கிறது. But it is his scripture. It is his word. அது அவருடைய வார்த்தை. And remember, though we have the book with us, நமக்கு அந்த புத்தகம் நாம் பெற்றிருந்தாலும், we do not possess the book. நாம் அந்த புத்தகத்தை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. Amen. Amen. Though we have the book, நாம் புத்தகத்தை கரங்களில் வைத்திருந்தாலும், we don't possess the book. நாம் அந்த புத்தகத்தை சுதந்தரித்துக் கொள்ளவில்லை. You might have paid 300 rupees for it. இதற்கு 300 ரூபாய் கொடுத்திருக்கலாம். And so you can say it's my book. அது என்னுடைய புத்தகம் என்று நீங்கள் சொல்லலாம். But in the true sense, ஆனால் உண்மையாகவே, you do not possess the book. அந்த புத்தகத்தை நீங்கள் சுதந்தரிக்கவில்லை. Means இதன் அர்த்தம் என்னவெனில், we have not yet comprehended and understood what the book is all about. இந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இன்னும் நாம் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தமாகும். Yes. So how important it is that we should let the Holy Spirit do this work of dividing through the word of God in our lives. ஆகவே தேவன் வார்த்தையின் மூலமாக இந்த பிரிக்கிற வேலையை செய்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டியது எவ்வளவு அவசியமாயிருக்கிறது. Yes, let's just turn to the book of Acts. அப்போஸ்தல் நடபடிகள். I don't know how much I can cover today. அப்போஸ்தல் நடபடிகள். Acts chapter 8th அதிகாரம். I'm not going to read these verses for want of time, please. All right, we read here about how Philip ran along with the chariot of the Ethiopian eunuch. அப்படியாக அந்த எத்தியோப்பிய மந்திரியோடு கூட அந்த ரதத்தில் இருந்தார். அப்படியாக பிலிப் அந்த ரதத்தில் ஓடினார். Verse 29 onwards we read those that incidents. அதை நாம் வாசிக்கிறோம் 8th அதிகாரத்திலே. Yes. You know, and we read that as Philip ran thither to him and heard him read the prophet Esaias and said, understandest thou what thou readest? அப்பொழுது பிலிப் ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசி ஆசாமத் வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். And he said, how can I accept some man should guide me? அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி. How can I accept someone explains to me? ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி. Now here was a man. இங்கே ஒரு மனிதன். Who had the book. புத்தகத்தை வைத்திருந்தான். In a certain sense in his hand. அவன் கையில் இருந்தது. And we know this very much, but I'm just explaining that to us in a, இது நமக்கு தெரியும், நான் சொல்கிறேன். இருந்தாலும், you know, in a certain sense he had the book with him. அவனோட கையிலே அந்த புத்தகம் இருந்தது ஒரு வகையிலே. But in the real sense, ஆனால் உண்மையான வகையிலே, in a profitable sense, ஒரு பிரயோஜனமான ரீதியிலே, he did not possess the book. அந்த புத்தகத்தை அவன் சுதந்தரிக்கவில்லை. Yes, he did not have the understanding of what the book says. இந்த புத்தகம் என்ன சொல்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. He had the book. அவனுக்கு புத்தகம் இருந்தது. But he didn't possess the book. அவன் புத்தகத்தை சுதந்தரிக்கவில்லை. He didn't have an apprehension of what is there in the book. அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதனுடைய கருத்து அவருக்கு தெரியவில்லை. You know, so we all can have a volume of the Bible as a volume, as a book in our hands. நாம் எல்லோரும் இந்த பெரிய புத்தகத்தை நம் கைகளில் வைத்திருக்கலாம். Yes, and yet we may not possess the book in our lives. இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புத்தகத்தை சுதந்தரிக்காமல், and yet the word of God, the Bible, may be a closed book we carry with us every Sunday or every other day. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தூக்கி செல்கிறதால் இந்த வேதகம் இப்பொழுதும் நமக்கு மூடப்பட்ட புத்தகமாகவே, we have it with us, நமக்கு அது இருக்கிறது. It may be an expensive Bible. அது மிகப்பெரிய ஒரு விளக்கவுரையாக இருக்கலாம். It may be a Bible with so many references. அநேக விதமான மொழியாக்கங்கள் கொண்ட புத்தகமாக இருக்கலாம்.
But I want to tell you, ஆனால் சொல்லுகிறேன், it can be yet a closed book in our hands. நம்முடைய கரங்களிலே இன்னும் அது மூடப்பட்ட புத்தகமாகவே இருக்கலாம். We may open it 10 times a day. ஒரு நாளைக்கு 10 முறை திறக்கலாம். And yet it may be a closed book. இருந்தாலும் அது உங்களுக்கு மூடப்பட்டிருக்கலாம். Man's mind trying to interpret God's word. மனிதனுடைய மனதானது தேவனுடைய வார்த்தையை வரையறுக்க ஆரம்பிக்கிறது. Instead of the word defining what is in my mind, என்னுடைய மனதிலே இருப்பதை, and separating it, my mind begins to divide the word of God. என்னுடைய மனதிலே இருப்பதை வார்த்தையானது பிரிக்கிறதுக்கு பதிலாக என்னுடைய மனது வார்த்தையை பகை இருக்கிறது, அதுதான் காரியம். Yes. Instead of the word doing that work in my life, என்னுடைய வாழ்க்கையிலே வார்த்தையானது அந்த கிரியை செய்வதற்கு பதிலாக, yes, the mind of man, மனிதனுடைய மனது, and the mind of the spirit, அவனுடைய சொந்த ஆவி, they are totally two different things. அவ இரண்டும், you know, we see the confusion therefore in the spiritual world today. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகப்பெரிய, you know, there are many many Christians, அநேக கிறிஸ்தவர்கள் குழம்பி இருக்கிறார்கள், who do not recognize that at all. இதை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. There are many Bible teachers, இன்னைக்கு அநேக வேத பண்டிதர்கள், who do not recognize that at all. இதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். And that is the cause of so much of confusion in Christendom today. ஆகவே தான் கிறிஸ்தவத்திலே அநேக குழப்பங்கள் காணப்படுகிறது. That is the reason for so much of spiritual weakness among God's people. ஆகவே தேவ ஜனங்கள் ஆவிக்குரிய பலவீனத்தில் காணப்படுகிறார்கள். Yes. This very thing lie at the bottom of most of the controversies. எல்லா விதமான விவாதத்திற்கும் அடிப்படை காரணம் இதுவே. This lies at the bottom of all the divisions that we find among God's people. தேவ ஜனங்கள் மத்தியில் காணப்படுகிற எல்லா வித பிரிவினைகளுக்கும் அடிப்படை காரணம் இது. The Bible is become is mostly a closed book. ஆகவே பரிசுத்த வேதாகமம் பெரும்பான்மையாக மூடப்பட்டே காணப்படுகிறது. But it's never a closed book to a spiritual man. ஆனால் ஆவிக்குரிய மனிதனுக்கு அது ஒரு திறந்த புத்தகம் தான் எப்பொழுதும். Now we need to understand. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You know, we may say that, well, I know it. எனக்கு தெரியும் என்று நாம் சொல்லலாம். But how open are we to the Spirit of God to interpret? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் எவ்வளவு திறந்திருக்கிறோம் என்பதே காரியம். How often we interpret? எவ்வளவு முறை நாம் அதை விளக்குகிறோம்? It's your teaching. இது உங்களுடைய போதனை. It is your opinion. இது உங்களுடைய கருத்து. This is what you say. இது நீங்கள் சொல்வது. But this is what I think. ஆனால் நான் இப்படி நினைக்கிறேன். You know, the greatest confusion, அப்படி மிகப்பெரிய குழப்பம், has been this. இதுதான் காரியம், குழப்பம். Every man, ஒவ்வொரு மனிதனும், having his way, தன்னுடைய வழியை கொண்டிருக்கிறான், his interpretation, தன்னுடைய விளக்கத்தை கொண்டிருக்கிறான். There is no place, அங்கு ஒரு வழியும் இல்லை, for a true work of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரின் உண்மையான கிரியைக்கு வழி இல்லை. Yes. You know, remember what Jesus said to Nicodemus, Nicodemus, who was a religious teacher of the word of God. தேவ வசனத்தின் மதப்பிரகாரமான தலைவனான, போதனையான, போதனை செய்கிறவனான நிக்கோதேமுக்கு இயேசு என்ன சொன்னார்? But he recognized, அவன் உணர்ந்தான், that there's a difference of teaching between, you know, Nicodemus and Jesus Christ. நிக்கோதேமுக்கும் இயேசுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. You know what Nicodemus said? என்ன சொன்னார் தெரியுமா? What did he say? என்ன சொன்னான்? I know what. எனக்கு தெரியும் என்று சொன்னான். என்ன சொன்னார்? I know what. என்ன சொன்னான்? Tell me. What did Jesus say? Nicodemus said. நிக்கோதேமு என்ன சொன்னார்? I know what. My goodness, you don't remember. I know what. எனக்கு தெரியும் என்று சொன்னார். எதை சொன்னார்? I know that you are a teacher come from God. நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். You are a teacher come from God. நீர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிற போதகர் என்று அறிந்திருக்கிறேன். You are a teacher come from heaven. நீர் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற தேவன். But by that, what did he admit? அதிலிருந்து அவர் என்ன சொல்கிறார்? That he is part of a system. நான் ஒரு அமைப்பில் ஒரு பங்காய் இருக்கிறேன். Teacher of the law. நான் நியாயப்பிரமாணத்தின் போதகன். Teacher of a system. அந்த அமைப்பினுடைய போதகன். And you know what Jesus said unto him? ஆனால் தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? Nicodemus. நிக்கோதேமுவே. You must be born again. நீ மறுபடியும் நிச்சயமாய் பிறக்க மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்காவிட்டால், yes, you cannot see. நீ காண முடியாது. You cannot see. நீ காண முடியாது. You cannot see. நீ காண முடியாது. That kingdom which is of the spirit. ஆவியின்
ராஜ்யத்தை காண முடியும். You know, and we all know that scripture, isn't it? நாம் எல்லோருக்கும் இந்த வசனம் தெரியும். That scripture is not new to any one of us. நாம் எல்லோருக்கும் இந்த வசனம் தெரியும். You know, and you see that the Corinthians were in the same place. அப்படியாகவே கொரிந்திய சபை மக்களும் காணப்பட்டார்கள். After they were born again. அவர்கள் மறுபடியும் பிறந்ததற்கு அப்புறம். They were baptized. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். Filled in the Holy Spirit. ஆவியினால் நிரம்பினார்கள். Having the evidence of the workings of the Spirit in their assembly. அவருடைய சபையிலே ஆவியானவரே வரங்கள் கிரியை செய்தது. Yet. இருந்தாலும். Amen. Yet. இருந்தாலும். He says, I cannot talk to you as unto spiritual. ஆவிக்குரியவர்கள் என்று என்னை உங்களோடு கூட பேச முடியாது என்று சொல்கிறார். You are still in that place. நீங்கள் அந்த இடத்தில் இருக்கிறீர்கள். You are not giving the place for the Spirit to interpret the things of the Spirit. ஆவியினுடைய காரியங்களை ஆவியானவர் விளக்குவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். Oh my God, the Holy Spirit, help all of us, brothers and sisters. ஆவியான தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். I know the time is going flying, in fact. நேரம் பறக்கிறது. And we see Paul had to write the same thing to the church in Ephesus. எபேசியர்களுக்கும் அப்படியே எழுதுகிறார். What did he say to them? என்ன சொல்கிறார் அவர்களுக்கு? I am praying. நான் ஜெபிக்கிறேன். That the Spirit of God will open your spiritual eyes. உங்கள் ஆவிக்குரிய கண்களை ஆவியானவர் திறக்கட்டும். That you will have a spiritual understanding. நீங்கள் ஆவிக்குரியதலை புரிதலை பெறும்படியாக. Your eyes of understanding being enlightened. உங்களுடைய கண்கள் பிரகாசப்படும்படியாக. மனக்கண்கள் பிரகாசப்பட வேண்டும். We all need that. ஆகவே நாம் எல்லோருக்கும் இது. What did the apostle Paul say to the Hebrew believers? பவுலானவர் எபிரேய விசுவாசிகளுக்கு என்ன சொன்னார்? I have many things to speak about this Christ to you. இந்த கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கு अनेक காரியங்கள் எனக்கு உண்டு. Who suffered and was made perfect. பாடுபட்டு பரிபூரணப்பட்ட அந்த தேவனை குறித்து. Concerning this Christ. இந்த தேவனை குறித்து கிறிஸ்துவை After the order of Melchizedek. இந்த மெல்கிசேதேக்கின் This high priest. இந்த God the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியர். I have many more things. நான் பல காரியங்களை சொல்ல முடியும். But you have to understand. ஆனால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. You are still going on with milk. நீங்கள் இன்னும் பாலை குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Amen. Amen. Brothers and sisters. என் தேவ ஜனங்களே. We need the Holy Spirit. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. How much more in this end time. இந்த கடைசி காலங்களில் எவ்வளவு அதிகம் தேவை. May God help us and save us in this time. இந்த நாட்களிலே தேவன் நமக்கு உதவி செய்வார். Our own soul man நம்முடைய சொந்த ஆத்ம மனிதன் who would like to interpret அவன் விளக்க ஆரம்பிக்கிறான் God's word in our way நம்முடைய வழியிலே தேவ வசனத்தை அவன் விளக்க முயற்சிக்கிறான் in our way நம்முடைய வழியிலே How often we come into that place? எவ்வளவு முறை நாம் வந்திருக்கிறோம் தெரியுமா இப்படி We come into that place even when God's word is coming. தேவ வார்த்தை வருகிற வேளையிலும் கூட நாம் இருக்கிறோம். When God's counsels are coming. தேவனுடைய ஆலோசனை வந்து கொண்டிருக்கும் பொழுது When God's counsels are coming. தேவனுடைய ஆலோசனை வந்து கொண்டிருக்கும் பொழுது How often? எவ்வளவு அதிகமாக? It is their teaching. இது அவனுடைய போதனை. I want to tell you one thing as we heard a couple of weeks back. சில வாரங்களுக்கு முன்பாக கேட்டோம். We can despise. நாம் நிராகரிக்கலாம். We can say it is man's word. இது மனிதனுடைய வார்த்தை என்று சொல்லலாம். It is his interpretation. இது அவருடைய விளக்கம் என்று சொல்லலாம். Finally don't forget. இறுதியாக we have to do with the living. நாம் ஜீவனுள்ள தேவனோடு கூட கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும். இதை மறக்க வேண்டாம். As we saw from the book of Hebrews chapter 4. எபிரேயர் 4 அதிகாரத்தில் வாசித்தோம். All things are open and naked before us. சகலமும் தேவனுக்கு முன்பாக வெளிரங்கமாய் இருக்கிறது. We have to do in our lives. அவரோடு கூட நாம் கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும். So we can do all sorts of activities as a believer. ஆகவே ஒரு விசுவாசியாக நிறைய காரியங்கள் நாம் செய்யலாம். Without being spiritual. ஆவிக்குரியவனாக இல்லாமல் இருக்கலாம். Do you agree with me? இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? Yes or no? Yes, we can. உண்மைதான் அப்படி செய்ய முடியும். Lot of Christian activities. கிறிஸ்துவ செயல்பாடுகளை அதிகம் செய்யலாம் as Paul shown the Corinthian believers கொரிந்திய விசுவாசிகளுக்கு பவுல் சொல்கிறார் they had every activity அவர்களுக்கு எல்லா செயல்பாடுகளும் இருந்தது but he says I cannot talk to you as spiritual அவர் சொல்கிறார் ஆவிக்குரியவர்கள் அல்ல நான் you know we can do all kinds of Christian activities without being spiritual நாம் கிறிஸ்துவ செயல்பாடுகளை ஆவிக்குரியவனாக இல்லாமலே நாம் செய்யலாம் means without you know allowing the word to really work in us namakullaga aavikuriya vaarthaigalai naam yetrukollamal kriya seiya vidamal without the word dividing us and defining us namakku devudeya vaarthai vagayerkamal varayerkamal kaaryangalai seiyalam so remember let's remember and remind us agave naam nammai naam and we want it does not require that a man should be spiritual in order to do Christian activities or do many things even in the church sabayile kristuva kaaryangalai seivadharku oru manidhan aavikuriyavanaga irukka vendum endra avasiyam illai let's not be shocked agave adirchi adaiya vendam but it's a reality
ஆனால் இதுதான் உண்மை. The light of God's word. தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலே இதை பார்க்கிறோம். Paul wrote to the Corinthians. கொரிந்தியருக்கு பவுல் இதை எழுதுகிறார். Today. இன்று If you say that you may be stoned. நீங்கள் இதை சொன்னால் by many names. உங்களை கல்லெறிவார்கள் பல பேர்களால் அழைப்பார்கள். If you call those who are born again, baptized, spirit filled, having the manifestation of the gifts, you call them you are not spiritual. I tell you, you will be called something else. மறுபடியும் இருந்த ஞானஸ்தானம் பெற்று ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் என்று சொன்னால் நீங்கள் பல பெயர்களினால் அழைக்கப்படுவீர்கள். You can be a great fundamentalist. நீங்கள் மிகப்பெரிய அடிப்படைவாதியாக இருக்கலாம். You can be a champion of defending the word of God. தேவ வார்த்தைக்கு பாதுகாவலனாக இருக்கலாம். Yes. You can be one who is defending the faith. விசுவாசத்தை பாதுகாக்கிறவனாக நீங்கள் இருக்கலாம். That Jesus Christ is the only true and the living God. இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவனுடைய உண்மையான தேவன் என்று சொல்லலாம். Defend the Bible from cover to cover as God's word. தேவ வார்த்தை தான் பரிசுத்த வேதாகமம் என்று நீங்கள் சொல்லலாம். You can do all these things without being a spiritual man. ஆவிக்குரியவனாக இல்லாமல் இந்த எல்லா காரியங்களும் நீங்கள் செய்யலாம். Please. தயவு செய்து. You know one thing? ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? I have done evangelism without being born again. நான் மறுபடியும் பிறக்காமலேயே சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? I have done it myself. நானே இதை செய்திருக்கிறேன். The church that I belong to. நான் எந்த சபையில் சென்றேனோ? During a festival season in Kerala. கேரளாவிலே ஒரு பண்டிகை நாட்களிலே. ஓணம், ஓணம். ஓணம் என்கிற பண்டிகை. The church that I belong to. நான் சென்ற சபையிலே. And other churches like the Marthoma church and other churches மற்ற சபைகள் மார்த்தோமா சபைகள் என்றதே போல மற்ற சபைகள் they all used to come together அவர்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள் and they used to have onam weekly evangelization onam வார சுவிசேஷ நிகழ்ச்சி and though I did not get know guitar very well even today எனக்கு I used to play எனக்கு அந்த கிட்டார் வாசிக்க தெரியாவிட்டாலும் நான் வாசிப்பேன் and we used to stand in street corners நாம் தெரு முனைகளில் நின்று And the padri used to come. பாதிரியார் வருவார். Who is also not born again. அவரும் மறுபடியும் பிறக்காதவர்தான். And we all used to preach gospel. நாங்கள் எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிப்போம். I read about a man. ஒரு மனிதர் in the United States. அமெரிக்காவில் ஒரு மனிதர் எனக்கு தெரியும். Who was a terrific defender of fundamentalist truth மூல உபதேச வசனங்களை குறித்து மிகவும் அதிகமாக பிரசங்கிக்கிறார் that he was so fervent அவர் இவ்வளவு and so great a defender மிகப்பெரிய ஒரு பாதுகாவலர் அந்த சத்தியத்தை பாதுகாக்கிறவர் that he had a lot of enemies அவருக்கு அதிக எதிரிகள் காணப்பட்டார்கள் he used to keep always a loaded revolver with him அவர் எப்பொழுதும் தனக்கு தன்னிடத்திலே ஒரு துப்பாக்கியை வைத்திருப்பார் தோட்டாக்கள் நிறைந்த துப்பாக்கியை வைத்திருப்பார் now What I'm trying to say is that. இங்க நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? That's a fact. இதுதான் உண்மை. You can be an extreme defender of the Bible, the faith about Christ and yet not be a spiritual man. இந்த வேதத்தை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் வேத வார்த்தையை குறித்தும் நீங்கள் பேசலாம் பாதுகாவலனாக இருக்கவே போல் காண்பிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் ஆவிக்குரியவனாக இருக்க Have you not seen this? இல்லாமலும் இருக்கலாம். இத நீங்கள் பார்க்கவில்லையா? You were a drunkard? நீங்கள் குடிகாரனாக இருந்தீர்கள் you I'm not talking about you உங்களை குறித்து பேசவில்லை நான் பொதுவாக சொல்கிறேன் you used to measure the roads every day ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த ரோட்டை அளந்தீர்கள் he could not even find out which house he belongs to அவன் தன்னுடைய சொந்த வீட்டை அறியாமல் that is his condition அதுவே அவனுடைய நிலை one day he got saved தேவன் ரட்சித்தார் one day he got saved ஜல்தி ஜல்தி ஒரு முறை தேவன் அவனை ரட்சித்தார் The Lord saved him. தேவன் ஒரு நாள் His life was changed. அவனுடைய வாழ்க்கை மாறியது. He became a sober man. அவன் தெளிந்த புத்தியுள்ளவனானான். He was baptized. அவன் ஞானஸ்நானம் பெற்றான். Then the problem came. அப்பொழுது பிரச்சனை வந்தது. You are already baptized. நீ ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றாயே. Who baptized you again? மறுபடியும் உன்னைக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தார்? You are already baptized. நீ ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றவன். Who baptized you? That man from Delhi. That is a cult man. அவன் ஒரு தவறான மனிதன்.
But hundreds of men like that young man are coming to the church every Sunday. Nobody is concerned about. ஆனால் அந்த சபையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இப்படிப்பட்ட 100 பேர் வருகிறார்கள். There are defenders of faith today. கவலைப்படுகிறதில்லை. Defenders of the truth today. சத்தியத்தை பாதுகாக்கிறவர்கள் இருக்கிறார்கள். Defenders of Christianity today. சத்தியத்தை பாதுகாக்கிறவர்கள் இருக்கிறார்கள். But ஆனால் you don't have to be spiritual. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க அவசியமில்லை. You understand what I'm saying? நான் சொல்லுகிறது புரிகிறதா? And that applies to us also. நமக்கும் இது பொருந்தும். My dear brothers and sisters, என் தேவ ஜனங்களே, just because we are coming to God's house here, இங்கே தேவனுடைய வீட்டிற்கு வருவதினால், just because we are part of GSF, GSF-ல நீங்கள் பங்காய் இருப்பதினால், and we are not part of BSF, we think, நாம் நினைக்கிறோம், we think, நாம் நினைக்கிறோம், we are spiritual, நாம் ஆவிக்குரியவர்கள் என்று நினைக்கிறோம், the focus is on us, இப்பொழுது நம்மை குறித்து நாம் பேசுகிறோம், ah, the focus is not on others, it's changed now. இப்பொழுது மற்றவர்களை the focus was on others, it was wonderful. மற்றவர்களை குறித்து பேசும்போது நன்றாக இருந்தது. But now the camera is on you. இப்பொழுது இந்த கேமரா நமக்கு மேல் வந்து விட்டது. As much as it's on me. என் மேல் வந்து விட்டது. The camera is on you. அந்த கேமரா உங்கள் மேலும் என் மேலும் வந்து விட்டது. Do we consider ourselves to be spiritual? நாம் நம்மை because we belong to this church. நாம் நம்மை ஆவிக்குரியவர்கள் என்று நினைக்கிறோம். Do we count ourselves to be spiritual because we come every Sunday? ஒவ்வொரு முறையும் நாம் இங்கு வருவதனால் ஆவிக்குரியவர்கள் என்று நினைக்கிறோமா? That we are just sincere in giving unto God and participating in everything, are we spiritual? நாம் எல்லா காரியங்களிலும் பங்கு கொள்வதனால் நாம் ஆவிக்குரியவர்கள். That's where the real issue is, my brothers and sisters. என் தேவஜனங்களே, இதுதான் முக்கியமான ஒரு காரியம். Please. தயவு செய்து. In order to be spiritual, ஆவிக்குரியவனாக இருப்பதற்கு we must be given to the spirit. ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Hallelujah. Oh, may God help us. ஓ தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். The time has gone by. நேரம் சென்று விட்டது. I'm going to close. நான் நிறைவு செய்ய போகிறேன். But I have to come back again to some of these things, God permitting, next week. அடுத்த வாரம் தேவனுக்கு சித்தமானால் இந்த காரியங்களை நான் மறுபடியும் சொல்லுவேன். And I'm closing with one note here. ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். Saints, there can be no eternal mixture of Adam and Christ. கிறிஸ்துவுக்கும் ஆதாமுக்கும் எந்த ஒரு கலப்பும் நித்திய கலப்பும் கிடையாது. There can be no eternal mixture of Adam and Christ. கிறிஸ்துவுக்கும் ஆதாவுக்கும் நித்திய கலப்பு என்றே கிடையாது. There can be no eternal mixture. கிறிஸ்துவும் ஆதாவும் கலந்திருக்கவே முடியாது. Yes. God will separate Adam from Christ. கிறிஸ்துவிலிருந்து ஆதாமை தேவன் பிரித்தெடுப்பார். We will see that. இதை நாம் பார்ப்போம். But let me say this in conclusion. ஆனால் நிறைவிலே ஒன்றை சொல்லுகிறேன். God will not allow the soul and the spirit to be together. ஆவியையும் ஆத்துமாயும் ஒன்றாக இருக்க தேவன் அனுமதிக்கவே மாட்டார். God will separate that which of the soul. ஆத்துமா காரியங்களை தேவன், yes, by the word of God. வார்த்தையினால் பிரித்தெடுப்பார். He will bring that soul into the subjection of the spirit. அந்த ஆத்மாவை ஆவியின் கீழாக தேவன் கொண்டு வருவார். But that Adamic nature, ஆனால் அந்த ஆதாமின் சுபாவம், will have to be dealt with. அது சரி செய்யப்பட வேண்டும். God's word comes to do that work in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ வார்த்தை வந்து அதை செய்ய போகிறது. The word of God divides asunder the soul and the spirit. தேவ வார்த்தையானது ஆவியையும் ஆத்மாவையும் உருவ குத்துகிறது. The word of God separates the Christ life from the Adamic life. தேவ வார்த்தையானது கிறிஸ்துவ வாழ்க்கையையும் ஆத்மா
ஆதாமின் வாழ்க்கையும் பிரிக்கிறது. So I would like to end here today. ஆகவே நான் இங்கு நிறைவு செய்கிறேன். With this one appeal to all of ஒரே ஒரு வேண்டுதல், you know, let's not consider ourselves to be spiritual. நம்மை நாமே ஆவிக்குரியவர். We are born again, baptized and spirit filled. We are in this body. We are hearing the truth. Remember, we are only spiritual when we are given to the work of the Spirit perpetually in our lives. Agave. And allowing the Word to bring about the separation within our lives. ஆகவே மறுபடியும் பிறந்து ஞானஸ்தானம் பெற்று ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்துவதனால் மாத்திரம் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று நினைக்க வேண்டாம். நாம் ஆவிக்குரியவர்களாக எப்பொழுது இருப்போம் என்றால் தொடர்ந்து நாம் ஆவிக்குரிய காரியங்களை அனுமதிப்பதன் மூலமாக நாம் அப்படியாக இருப்போம். They did not enter into rest. அவர்கள் இளைப்பாறுதலை பிரவேசிக்கவில்லை. Because. ஏனென்றால் they did not allow the word to do this work in them. அவருடைய வாழ்க்கையில இந்த கிரியையை அவர்கள் அனுமதிக்கவில்லை. Our shortcomings, failures. நம்முடைய குறைபாடோ, நம்முடைய பலவீனமோ. They are not mentioned in Hebrews chapter 4. நம்முடைய பலவீனமோ, முடியாத காரியமோ எபிரேயர் 4 அதிகாரத்தில் சொல்லப்படவில்லை. Very clearly repeatedly spoken is unbelief. அவிசுவாசம் என்கிற ஒரே காரணம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் It's not therefore I say I believe. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். I believe should be translated into obedience where there's a separating work is done within me. That is I believe. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன் என்கிற காரியம் பிரிதலுக்கான கீழ்ப்படுதலை கொண்டு வர வேண்டும். Yes. It's so easy to say Israel did not believe but I believe. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது தேவனுடைய பிரிதலின் காரியத்திற்கு நமக்கு ஒரு கீழ்ப்படுதலை கொண்டு வர வேண்டும். Amen. Amen. Brothers and sisters. என் தேவ ஜனங்களே, I believe that we need to wake up. நாம் எழும்ப வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். The word of God is active. தேவ வசனம் ஜீவனுள்ளது. And alive. அது வல்லமை உள்ளது. And if it's working. அது கிரியை செய்தால் then we also will be active and alive. நாமும் உயிரோடு இருப்போம். What do you think? எழும்பி காணப்படுவோம். Amen. Amen. It's quick. அது ஜீவனுள்ளது. Alive. அது வல்லமை உள்ளது. Active. அது கிரியை செய்கிறது. And we also will be active. நாமும் not passive உயிரோடு இருப்போம். Active in our obedience. நாம் கிரியை செய்கிறவர்களாக இருப்போம். Active to sense what is the mind of God. தேவ சிந்தைக்கு நாம் உணர்வுள்ளவர்களாக இருப்போம். Active to obey what he says. தேவன் சொல்கிறதற்கு கீழ்ப்படிய நாம் உணர்வுள்ளவர்களாக இருப்போம். Active to repent and turn to him in our lives. மறுபடியும் மனம் திரும்பி தேவனிடத்திலே நாம் வருகிறதற்கு கிரியை செய்வோம். Active to accept the words of rebuke or correction. அது வாக்குத்தத்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, கண்டிதத்தின் வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்வோம். Amen. May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Another week God is giving us in his mercy ahead of us. இரக்கத்திலே தேவன் இன்னொரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு வார்த்தையை கொடுத்து God is giving us in the light of this word is very important. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் போக வேண்டியது அவசியம். That is what count that would count. அதுதான் கணக்கு எடுக்கப்படும். I'm not saying that in a week we are going to be perfected. ஒரு வாரத்திலே நாம் பரிபூரணமாக போவதில்லை. But it can be a work towards that in our life. ஆனால் அந்த பரிபூரணத்துக்கு நேராக இந்த கிரியை நடக்கட்டும். May God help us. Shall we all stand? தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். அவருடைய பிரசன்னத்தில் எழுந்து காணப்படுவோம். Thank you, Lord Jesus. Hallelujah, Lord. Thank you, Father. Let's bring our lives to the Lord in the light of the Word. Hallelujah, Lord Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Oh, may His Word bring that separation.
May this word we have received today be alive and active in us. It depends on you. It is active and alive. But Israel didn't allow it to be active. The Jews did not allow it to be powerful. It had the power. Hallelujah. It could be active in their lives. That which was not possible with them was possible with that word. It's possible with God. And that's why Joshua and Caleb said, it's possible. We can. We can. We can possess. We can come into that fullness. Hallelujah. The 2,000 years of unbelief has kept the church in the wilderness. But I want to tell you, there will be a people who will arise in faith and go in and possess the land. But they will be a people. Not only have the book, what will possess the book in their lives. Thank you, Jesus. Hallelujah, Lord. Thank you, Jesus. So may God help us. Thank you, Lord. Let there be that expression from your heart to the living God with whom we have to do, before whom all things are open and naked. Let there be a turning and a returning to God in our hearts of true repentance. The word of promise and the word of rebuke or a correction both did not have any profit in their lives, because of their mindset. Hallelujah. It can profit you and me today. May God help. Thank you, Lord. Let's just pray together. Hallelujah, Lord Jesus. Oh God, help us. Help us, O God, as your people. Help us, O God. Help us, O God. Yes. Help us. Thank you, Jesus. Oh, Ramakayasaka, Telarabakayas. Oh, God. Thank you, Jesus. Hallelujah, Lord. Thank you, Father. Hallelujah, Lord Jesus. Hallelujah. May the Holy Spirit watch over this word we have received, and He will. Let not the coming week go just pass as other weeks have gone by. Let the word work in you and me. Thank you, Jesus. Thank you, Lord. Let not our soul man define the word, interpret, have our own interpretations, our opinions, our ideas coming in, questioning that word, nullifying that word. Hallelujah. Thank you, Jesus. May God help us. Great loss we have incurred in the past. A sudden realization is not going to make it short. We have to get back to the same place of repentance. Yes. Remember from where you have fallen and begin with the first works. Thank you, Jesus. Oh, may God help us. No shortcut, brethren. No shortcut for the Ephesus church either.
May God help us. He has rewarded them who diligently seek Him. Amen. God help us. I request Brother Sam Russell to come forward and close. Father, we thank Thee for this time that You've given us to hear Thy word, a word which is sharp and quick. Lord, we thank You that Your word is alive, a living word which can change and transform us. O God, we pray that these are days when we must allow Thy word to divide us under the soul and the spirit. O God, we thank Thee. We thank You. We see the example of the Israelites. We see how they failed, O God, to listen to Thy word. And even when the rebuke came, they failed to listen to Thy word. O God, that we may repent and do our first works. O God, we pray that You would help us. Help us in these days that we would arise. We would arise, Lord. And Lord, faith would be instilled in our hearts. O God, we see the terrible danger that if we do not allow Thy word to divide us under the soul and the spirit, Lord, there would be unbelief would set in. And O God, we know that we would miss our rest. We would miss the inheritance of the land. Yes, O God, we thank Thee. We thank You. Let that word, let faith work in us in a mighty way that will retrieve us. Lord, bring us into the promises of God, that all Your promises are yea and amen. They are available to us. They are available to me. O God, we thank You. We thank Thee, Lord. We trust in You. This morning, Your word has encouraged us, it has strengthened us, it has warned us, it has corrected us. But, O God, on the whole, we know that we are encouraged and we are strengthened to move on into the things that You have for us. We praise Thee, we bless Thee, we worship Thee, Lord. We worship You tonight, to this morning, Lord. We worship You for all that You have spoken, all that You have ministered to us. We receive Your word into our hearts and lives. And Lord, we want the word to divide and bring us to separate Adam and Christ. Yes, Lord, we thank You. We thank You for that word. We want to be wholly Yours, wholly given to You. Lord, even as Caleb and Joshua were wholly given to You. Yes, we thank Thee and praise Thee and bless Thee. We have a sure word to stand upon and to move on in the coming days. We bless Thee, we worship Thee, we give You thanks. In Jesus' most precious name we pray. Amen. Can we sing? The word is working mightily in me. The word is working mightily in me. No matter what the current, what I feel or see, the word is working mightily in me. The word is working mightily in me. The word is working mightily in me. No matter what the circumstances, what I feel or see, the word is working mightily in me. Hallelujah. Thank You, Lord. Let's just have a word of prayer for the offering, the tithes. Father, we pray.